அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணிய மிகுந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாடம் கேட்போம் படிப்பினை பெறுவோம் என்ற தலைப்பின் கீழே கடந்த இரண்டு தினங்களாக பெண்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளையும் அந்த வரலாறு தருகின்ற படிப்பினைகளையும் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பற்றிய வரலாற்று குறிப்பையும் அந்த வரலாற்றில் அவர்களுடைய ஈமானிய உறுதி எந்த அளவிற்கு இருந்தது என்ற தகவலையும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை பெற்ற தகவலையும் நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய வரலாறு இம்ரான் என்கின்ற நல்லடியாரின் மனைவியும் அவரது மகள் பற்றிய வரலாற்று நிகழ்வையும் அந்த வரலாறு நமக்கு தருகின்ற பாடத்தை பற்றியும் தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். சில சகோதரர்கள் நேற்றைய தினம் கமெண்ட்கள் வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் ஆதார எண்கள் குறிப்பிட்டிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தீர்கள். நேற்றைய உரையில் ஒவ்வொரு சம்பவமும் சொல்லப்படும் பொழுது ஆதார எண்கள் குறிப்பிடவில்லை என்றாலும் அந்த உரையின் துவக்கத்திலேயே அந்த உரையில் ஆற்றப்படுகின்ற அந்த வரலாற்று நிகழ்வு எந்தெந்த இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்ற குறிப்பு எண்களை ஆதார எண்களை குறிப்பிட்டிருந்தோம். அதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய இந்த வரலாற்று செய்திகள் சூரா ஆல இம்ரானில் மூன்றாவது அத்தியாயத்திலே 33வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரையும், அதே போல சூரா மரியம் 19வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த வசனத்தின் தொகுப்பை தான், அதில் சொல்லப்படுகிற வரலாற்று நிகழ்வையும் அது தருகின்ற பாடங்களையும் தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். இந்த இம்ரானின் மனைவி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்களுடைய வரலாற்று செய்தியும் அவர்களை பற்றிய குறிப்பும் நமக்கு சொல்லப்படுகிற தகவலை அறிவதற்கு முன்னால் இம்ரானின் குடும்பத்தாரை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் ஆலு இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம் இந்த குடும்பத்தாரை பற்றி குறிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய அந்த குடும்பத்தாரின் பெயரை சூட்டப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தார் என்று பெயர் சூட்டப்பட்ட அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் தான் இவர்களை பற்றிய அதிகமான தகவல்கள் வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இதிலே இந்த குடும்பத்தாரை பற்றி இறைவன் இந்த அத்தியாயத்தின் 3வது அத்தியாயத்தின் 33-34வது வசனத்திலே இந்த குடும்பத்தார் ஒட்டுமொத்தமானவர்களை பற்றியும் இறைவன் பேசுகிறான். இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாரையும் இம்ரானுடைய குடும்பத்தாரையும் அகிலத்தார் அனைவரை விடவும் தேர்ந்தெடுத்து விட்டான். நூஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தாரை இப்படி இந்த நன்மக்களுடைய வரிசையிலே அதே அந்த நன்மக்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் இம்ரான் அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றியும் பேசுகிறான். அவர்களையும் அகிலத்தாரை விட சிறப்பித்திருப்பதாகவும் அகில மக்களிலே அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் இறைவன் இந்த வசனத்திலே தெரிவித்து துர்ரியத்த பஅதுஹா மிம் பஅதின், அவர்களில் சிலர் சிலரின் சந்ததி அவர்களில் சிலர் சிலரின் சந்ததிகளாக இருக்கிறார்கள். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. மற்ற மக்களை விட, அனைத்து மக்களை விட, அகிலத்தாரை விட இந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஒரு மேற்படி சிறப்பு இருக்கிறதோ, எப்படி அதிகப்படியான ஒரு பரக்கத்து இருக்கிறதோ, அருள் இருக்கிறதோ, அதே போல இம்ரான் அவர்களுடைய குடும்பத்தார் விஷயத்திலையும் ஒரு அருளை இறைவன் அதிகப்படியாக தருகிறான்.
அவர்களுடைய குடும்பத்தாரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அகிலத்தின் அனைத்து மக்களை விட சிறப்பித்திருக்கிறான் என்று இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. இம்ரானுடைய குடும்பத்தார், இதுல இம்ரான் என்கின்ற ஒரு நல்லடியார், அவருடைய மனைவி, அவர் அவ்விருவருக்கும் பிறந்த மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்று வளர்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மகனான யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று இத்தனை நபர்களை சுற்றிய ஒரு வரலாறாகத்தான், இத்துணை நல்லடியார்களையும் இந்த வரலாறு சுற்றி வளைக்கிறது, இத்துணை நபர்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஒவ்வொருவரை தொட்டு 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 அடுத்தடுத்த நல்லடியார்களை பொதித்திருக்கக்கூடியதாக இந்த வரலாறு இருக்கிறது. அதனால்தான் இம்ரானுடைய குடும்பத்தாரை அகிலத்தாரை விட நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று இத்துணை நல்லடியார்கள் சிறப்பிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, ஒரு வரலாறாக இவர்களுடைய வரலாறு பார்க்கப்படுகிறது. இதிலே நாம் பெண்களுக்கான வரலாறுகள் தொடர்பாக பார்ப்பதால் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண்களான இம்ரான் என்கின்ற அந்த நல்லடியாரின் மனைவியை பற்றியும் அவருடைய மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாற்றையும் தான் நாம் இன்றைக்கு அறியவிருக்கிறோம். இம்ரான் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு குழந்தை, அவர்களுக்கு கருத்தரிக்கிறார்கள், குழந்தையை சுமந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இறைவனிடத்திலே அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதுவும் அதை தொடர்ந்து அந்த குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையும் மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு இருக்கிற. அல்லாஹ் அதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானிலே அதே நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த எண்களிலேயே குறிப்பிடுகிறார். இது தாலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி கூறினார்கள், ரப்பி என் நிறைவா, இன்னி நதர் துலக்க மாஃபி பத்னி, என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடியதை நான் சுதந்திரமாக்கப்பட்டதாக உனக்கு நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன், உனக்கு நேர்ச்சி செய்திருக்கிறேன், என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வையாக, இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், நீதான் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறாய். என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதை, என்னுடைய குழந்தையை நான் சுமந்திருக்கக்கூடியதை, நான் என்னுடைய கருவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சி செய்துவிட்டேன், உன்னுடைய பாதையிலே அர்ப்பணித்து விட்டேன், அதை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய பாதையிலே நான் வழங்கிவிட்டேன், நீ தான் என்னுடைய இந்த நேர்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக தன்னுடைய குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுதே நேர்ச்சியை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே இது போன்ற ஒரு நேர்ச்சியை அல்லாஹ் சட்டமாக வைத்திருக்கின்றார், இது போன்ற ஒரு நேர்ச்சிக்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு குழந்தை கருவிலே இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை இறைவனுடைய பாதையிலே நேர்ச்சி செய்வது அவர்களுடைய காலத்தில் இருந்தது. அதுபோன்ற நேர்ச்சி இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இல்லை. அவர்களுடைய அந்த சட்டத்தின்படி, அவர்களுக்கு இருந்த அனுமதியின்படி தன்னுடைய குழந்தையையே அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கிறார்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஒட்டுமொத்தமாக அவர்கள் கொடுக்கிறார்கள். இறைவா, என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய பாதையிலே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே, தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே தன்னுடைய குழந்தையை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிப்பதாக நேர்ச்சி செய்து விடுகிறார்கள். நான் என் குழந்தையை அல்லாஹுடைய பாதையில தான் விடுவேன், என் குழந்தை அல்லாஹுடைய பாதையில பணி செய்வான், அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு உபகாரணம் செய்வான், அல்லாஹுடைய பணிகளை அவன் செய்வான், அதற்கான ஒரு குழந்தையாக என்னுடைய குழந்தை ஆக்குகிறேன் என்று தன்னுடைய குழந்தையை வயிற்றில் இருக்கும் பொழுதே இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். அர்ப்பணித்து விட்டு அதை பிரார்த்தனையாக இறைவனிடத்தில் கேட்டுவிட்டு இந்த பிரார்த்தனையை, இந்த நேர்ச்சியை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி குழந்தை பிறக்கிறது. ஃபதம்மா வலஅத்துஹா, அந்த குழந்தை அவர்கள் ஈன்றெடுத்த பொழுது, காலத் ரப்பி இன்னி வலஅத்துஹா உன்சா, இறைவா நான் இந்த குழந்தையை பெண் குழந்தையாக பெற்றெடுத்து விட்டேன், பெண் குழந்தையை நான் ஈன்றெடுத்து விட்டேன், அவர்கள் ஆண் குழந்தை பிறக்கும் என்று எண்ணியிருந்தார்கள், ஆண் குழந்தை பிறக்கும் என்று எண்ணியிருந்து அதை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கலாம் என்று எண்ணியிருந்தவர்கள் பிறந்தது பெண் குழந்தையாக மாறிவிட்டது, பிறந்தது பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. இறைவனுடைய நாட்டம் ஒவ்வொருவருக்கும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமா பெண் குழந்தை பிறக்க வேண்டுமா அனைத்துமே அல்லாஹுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அவர்கள் ஆண் குழந்தையை பிறக்கும், அதை நாம் நேர்ச்சி செய்வோம் என்று எண்ணினார்கள். ஆனால் பிறந்தது என்னவோ பெண் குழந்தை.
பெண் குழந்தை பிறந்த உடனே மீண்டும் இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள். இறைவா, நான் இப்படி நேர்ச்சி செய்திருந்தேன், ஆனால் பிறந்தது பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. வல்லாஹு அஅலமு பிமா வலஅத், அவர்கள் எதை ஈன்றெடுத்தார்கள், பெண் குழந்தை தான் ஈன்றெடுத்தார்கள் என்று இறைவனுக்கு தெரிந்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி முன்வைக்கிறார்கள். இறைவா, நான் பெண் குழந்தையை ஈன்றெடுத்து விட்டேன். ஆண் என்பவன் பெண்ணை போன்று அல்ல. பிரார்த்தனையில சொல்றாங்க, ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நேர்ச்சி செய்யலாம் என்று நினைத்திருந்தவர்கள், பெண் குழந்தை பிறந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி அடைந்து தன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிடுமோ என்ற அதிர்ச்சியில அவர்கள் பேசுகிறார்கள். ஆண் பெண்ணை போன்று இல்லை என்று, வழக்கமா பெண் ஆணை போன்று இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், பெண் ஆணை போன்று இல்லை, ஆணை போன்ற உடல் வலிமை மிக்கவளாக இல்லை, அவர் பலவீனமாக இருக்கிறாள், உடல் அளவிலே பலவீனமானவளாக பெண் இருக்கிறாள் என்ற கருத்தில் தான் இவர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அதிர்ச்சியிலே, அவர்கள் உறைந்து போன அந்த அதிர்ச்சியிலே, எப்படி தன்னுடைய பிரார்த்தனை, தன்னுடைய நேர்ச்சை, தன்னுடைய வழிபாடு நிறைவேறாமல் போய்விடுமோ என்கின்ற அதிர்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, ஆண் பெண்ணை போன்றே இல்லை என்று அடை தலைகளை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தெரிவிக்கிறார்கள், வைன்னி சம்மை துஹா மரியம், நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையினுடைய சந்ததிக்கும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று தன்னுடைய பிரார்த்தனையை செய்கிறார்கள். அந்த குழந்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் என்று இந்த வசனம் தொடர்கிறது. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த சட்டத்தின்படி தன்னுடைய குழந்தையே ஒட்டுமொத்தமாக இறைவனுடைய பாதையில தன்னுடைய குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுதே நேர்ச்சி செய்கிறார்கள். இப்பேற்பட்ட நேர்ச்சியை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது என்று பாருங்கள். குழந்தை வயிற்றில இருக்கும் பொழுதே என்னுடைய குழந்தை அல்லாஹுடைய பாதையிலே பயணிக்கின்ற குழந்தையாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை அல்லாஹுடைய பாதையிலே பாடுபடுகிற குழந்தையாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய குழந்தை விரும்புகிறார்களே, இந்த விருப்பம் எத்தனை பெற்றோருக்கு இருக்கிறது. நம்முடைய குழந்தை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இன்றைக்கு எத்தனை பெற்றோருக்கு இருக்கிறது. குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கனவு காண்கிறோம், எப்படியெல்லாம் அந்த குழந்தையை கஷ்டம் தெரியாமல் வளர வேண்டும் என்று கனவு காண்கின்றோம், இந்த குழந்தையை என்ன படிக்க வைக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றோம், இந்த குழந்தையை எப்படியெல்லாம் முடித்து பார்க்க வேண்டும் என்று கனவு காண்கின்றோம். ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு முறை, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு முறை, இந்த பெண் குழந்தையாக இருந்தால் எப்படியெல்லாம் இந்த குழந்தையை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கனவு காண்கிறார்கள். இதுவெல்லாம் பெண் குழந்தை வயிற்றில இருக்கும் பொழுதே ஒவ்வொரு பெற்றோருடைய கனவாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில எல்லா பெற்றோருடைய ஆசையும் என்னதான் இருக்கும், நம்ம குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு தான் எல்லா குழந்தை எல்லா பெற்றோருக்கும் ஆசை இருக்கும். ஆனா நிவர்த்தி செய்வதற்கு, அந்த ஆசை நிறைவேறுவதற்கு முயற்சியாக நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறோமா? குழந்தையை வயிற்றிலே இருக்கும் பொழுதே இறைவா, என் குழந்தை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையாக ஆக வேண்டும், இறைவனுடைய பாதையிலே கழிக்கின்ற குழந்தையாக ஆக வேண்டும் என்றே குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுதே அதற்கான பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். குழந்தை ஈன்றெடுக்கிறார்கள், அது ஆண் குழந்தையாக பிறக்கும், அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கலாம், ஆண் குழந்தையாக பிறந்தால் அதனுடைய உடல் ஆற்றலால் இன்னும் வீரியமாக அது அல்லாஹுடைய பணியிலே பணிபுரியும், அல்லாஹுடைய பாதையிலே பணிபுரியும் என்று எண்ணியிருந்தவர்கள் பெண் குழந்தையை பார்த்தவுடன் அந்த அதிர்ச்சியிலே பெண் ஆணை போன்று இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக ஆண் பெண்ணை போன்று இல்லை என்று வார்த்தை பிரயோகிக்கிறார்கள். பிரயோகித்து விட்டு அதோடு விட்டு விடவில்லை, அதோடு முடித்து விடவில்லை, பெண் குழந்தை பிறந்துடுச்சே என்று அவர்களுடைய நேர்ச்சியை முடித்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய குழந்தையை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கிறார்கள். எப்படி? அல்லாஹுடத்தில் ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே அல்லாஹுடத்தில் ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. இறைவா, என் குழந்தையை விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து நீ காப்பாற்று, என் குழந்தையை மட்டுமில்லை என் குழந்தையின் மூலமாக வருகிற சந்ததிகளையும் நீ காப்பாற்று என்று ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் இம்ரானுடைய மனைவி அவர்கள் வைக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதும் குழந்தை பிறந்தவுடனும் அந்த குழந்தையை இந்த உலகத்திலே எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்,
அந்த குழந்தை நல்லவனாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஒழுக்கமிக்கவனாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதை ஆசைப்பட்ட நாம் அதை நிறைவேறுவதற்காக படைத்தர இறைவனிடத்திலே அந்த குழந்தையினுடைய வழியை தீர்மானிக்கிற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையை முன்வைத்து நம்முடைய ஆசைக்கு திணி போட்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆசை நிறைவேறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோமா? இறைவா, என்னுடைய குழந்தை உன்னுடைய பாதையில் இருக்க வேண்டும், அந்த குழந்தை சைத்தானால் தீண்டப்பட்டு விடக்கூடாது, அந்த குழந்தை சைத்தானுடைய ஆசை வார்த்தைக்கு அடிபணிந்து விடக்கூடாது, விரட்டப்பட்ட சைத்தான் உன்னுடைய வலையில் வீழ்ந்து விடக்கூடாது. எத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருக்கிறோம், பிரார்த்தனைக்கான வலிமையை புரிந்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இந்த குழந்தை சைத்தானுடைய வலையிலே விழுந்து விடக்கூடாது, சைத்தான் இவர்களை வழிகெடுத்து விடக்கூடாது, அந்த சைத்தானிடமிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய குழந்தை நீ பாதுகாப்பு, உன்னை என்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பு வணங்கு, என்னுடைய குழந்தைகள் மூலமாக வருகிற எல்லா சந்ததிகளுக்கும், என்னுடைய குடும்ப சந்ததிகள் அனைவருக்கும் நீ பாதுகாப்பு வணங்கு என்று தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். இன்றைக்கு பல மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, குழந்தையை பிறப்பதற்கு முன்னாலே அதனுடைய கனவுகள் அதிகமாக இருக்கிறது, அந்த குழந்தையை வந்து எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற கனவுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் சில பேரை பார்க்கலாம், சில பேர் குழந்தையை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவாங்க. ஏன் தள்ளி போடுறாங்க? இந்த குழந்தையை இப்போ நமக்கு குழந்தையை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை நம்மால் கவனிக்க முடியாமல் போயிடுமோ, நம்முடைய பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்காத என்று இறைவனின் மீது இருக்கக்கூடிய ஒரு குறை நம்பிக்கையினால் அல்லாஹ் தன் ஆடியோருக்கு அரியாபுரத்திலிருந்து உணவளிப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே குறை இருப்பதின் காரணத்தினால் இது போன்று சில பேர் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். என்னுடைய அப்படியே இந்த காரணம் இல்லை என்றாலும், நம்முடைய குழந்தைக்கு உணவளிப்பது இது போன்ற காரணம் இல்லை என்றாலும், எதிர்காலத்திலே நம்முடைய குழந்தையை படிக்க வைக்க வேண்டுமே, அதற்காக பொருளாதாரம் சேர்க்க வேண்டுமே, அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை ஒதுக்க வேண்டுமே, நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை நம்முடைய குழந்தை நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக ஒதுக்கி வைத்து பெரும் ஒரு சேமிப்பை சேர்த்து வைத்து விட்டு நம் குழந்தையை பெற்றுக்கொள்வோம் என்று இருக்கக்கூடிய எத்தனை நபர்களை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல குழந்தை நல்ல முறையில வளரணும், இந்த குழந்தை உலகத்துல எந்த கஷ்டமும் தெரியாமல் வளரணும், இந்த உலகத்தில் இருக்க வாழ்கிற பொழுதே நல்ல படிக்க வைக்க வேண்டும், அதற்காக திருமணத்துக்கு முன்பே அல்லது திருமணம் ஆன உடனே தன்னுடைய சேமிப்பை தொடங்குகிற பெற்றோர், தன்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்பதை என்று ஆசைப்படுகிற பெற்றோர், அதற்கான சேமிப்பாக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அதற்கான சேமிப்பாக ஒரு தீனியாக எத்தனை பேர் நம்முடைய பிரார்த்தனை முன்வைத்திருக்கிறோம். உலக வாழ்க்கையிலே நல்லா இருக்க வேண்டும் என்று நம்முடைய நம்முடைய பொருளாதாரத்தை சேமித்து அதற்காக முயற்சி செய்கிற நாம் இந்த நல்லொழுக்கமுள்ள குழந்தையாக வளர்வதற்காக முயற்சி செய்கிறோமா? இந்த படிப்பினையை இந்த இம்ரானுடைய மனைவி அவர்களுடைய வரலாறு வாழ்க்கை நமக்கு தருகிறது. அப்படி ஒரு பிரார்த்தனையை இறைவனின் மீது செய்கின்ற அந்த பிரார்த்தனையில உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்துல நான் கேட்கிறேன், இறைவனிடத்துல நான் முன்வைக்கிறேன், என்னுடைய குழந்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது சைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது, சைத்தான் வழிகெடுத்து விடக்கூடாது, சைத்தானுடைய ஆசை வலையிலே விழுந்து விடக்கூடாது என்று பிறந்த உடனேயே தன்னுடைய குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. உலகத்துக்காக உலகத்துல கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், பொருளாதாரத்தை வழங்கு, இந்த குழந்தை கஷ்டம் இல்லாமல் வாழவே, இந்த உலகத்திலே எந்த கடனும் இல்லாமல் வாழவே என்று கேட்பது தவறல்ல. ஆனால் அதைவிடவெல்லாம் மிக முக்கியம், அந்த குழந்தை இறையச்சம் உள்ள குழந்தையாக இருக்க வேண்டும், பாவத்திலே வீழாத குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை முற்படுத்துவது அதைவிட மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு, இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. இப்படி குழந்தை பிறந்து விட்டது, இம்ரான் அவர்களுடைய மனைவியாருக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். பிறந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து சைத்தான் தீண்டுவிடக்கூடாது, பாவத்திலே விழுந்துவிடக்கூடாது, இறையச்சத்தை வழங்கு என்று பிரார்த்தனை செய்தவுடன் நேர்ச்சி செஞ்சாங்களே, அதை நிறைவேற்றணும்ல, அதை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய பாதையிலே குழந்தையை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி குழந்தையை அர்ப்பணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஜக்கரியா நபி அந்த காலத்துல வாழ்றாங்க. ஜக்கரியா நபி வாழுகிற பொழுது அவர்களே அந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அழகான ஏற்றுக்கொள்ளுதலாக அந்த குழந்தையை அவர்களுடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். அன்பத்தகன் அபாத்தன் ஹசனன், நல்ல முறையிலே அவர்களை வளர்த்தான்.
அவர்களை அவர்களுக்கு பொறுப்பாக்கினார். அவர்களிடத்திலே நுழையும் பொழுதெல்லாம் அவர்களிடத்திலே அவர் ஒரு உணவை கண்டுகொள்வார். கால அவர் கேட்பார், யா மரியம் அன்னாளுக்கு ஹாதா, இந்த உணவு உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது என் இறைவனிடமிருந்து வந்தது. இன்னல்லாஹ் இர்சுக்கும் ஐயஷா பி கைரி ஹிசாப், அல்லாஹ் தன் நாடியோருக்கு கணக்கின்றி உணவு வழங்குபவன் என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும், அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ப்பதையும், அவர்களுக்கு அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து உணவு வழங்கிய விஷயத்தையும், அதை தொடர்ந்து அந்த ஆல் இம்ரானுடைய 33-37 வசனம் வரை இறைவன் பேசுகிறான். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஜக்கரியா நபி அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி ஆக்குகிறார். இவர்களை பொறுப்பாளி ஆக்குவதற்கு முன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு போட்டியாக அந்த இடத்திலே நிலவுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். இவர்களை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு தர்க்கமாகவும் மிகப்பெரிய ஒரு போட்டியாகவும் நிலவுகிறார். அதை பற்றி இறைவன் சொல்லுகிறான், ஒமா குந்த லதேஹிம் இது இல் கவுன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியமே, மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று தங்களுடைய எழுதுகோள்களை அவர்கள் போட்டார்கள் என்று இறைவன் பேசுகிறான். அந்த மக்கள் அங்கிருந்து அந்த அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் பிரமுகர்கள் எல்லாம் இவர்களை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று போட்டி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடுவோம்ல, அது மாதிரி ஒரு முறையை கையாண்டு செல்கிறார்கள். உமா குன்தலதேஹிம் இது எஹ்தசிமோன், அந்த நேரத்திலே அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்து இருந்தார்கள், போட்டி போடுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் தர்க்கித்துக் கொள்கிறார்கள். நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்வேன், நீ தான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று ஒரு போட்டி போட்டுக் கொள்கிறார்கள், தங்களிடத்திலே சச்சரவு செய்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இறைவன் ஜக்கரியா நபி அவர்களையே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பாளி ஆக்குகிறான். அவர்களும் வளர்க்கிறார்கள். அல்லாஹ் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகான முறையிலே வளர்க்கிறான். அரியாபுரத்திலிருந்து எந்த உணவும் இல்லாத சமயத்திலும் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உணவை வழங்குகிறான். இப்பேற்பட்ட அற்புதம் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இறைவனுடைய பாதையில நம்ம போயிட்டோம்னா, இறைவனுடைய பாதையிலே சென்று விட்டோம் என்றால் நமக்கு இறைவன் எந்த புறத்திலிருந்து எப்படி வழங்குவான் என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ் வழங்குவான், அதுதான் அல்லாஹுடைய பரக்கத். இறைவன் தன்னுடைய நேசிக்கின்ற அடியாருக்கு தான் அறியாபுரத்திலிருந்து இறைவன் கணக்கின்றி ரிசுக்கு வழங்குவான், கணக்கின்றி உணவு வழங்குவான் என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. நாம் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறோம் என்றால், முழு ஈமான் வைக்கிறோம் என்றால், எவ்வளவு பெரிய கஷ்டம் சோதனை துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பஞ்சம் பட்டினி வந்தாலும், இறைவன் எனக்கு உதவுவான், இறைவன் எனக்கு உணவளிப்பான், இறைவன் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவான், இறைவன் எனக்கு உன அரியாபுரத்தில் பரக்கத்து செய்வான், அருள் பாலிப்பான் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் என்றால், இறைவன் நமக்கு அரியாபுரத்திலிருந்து உணவளிப்பான், இறைவன் நமக்கு அருளாபுரத்திலிருந்து அருள் புரிவான், நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போது சக்கரியா நபி அவர்கள் பொறுப்பேற்று விட்டார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து வளர்கிறார்கள். குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க, ஜக்கரியா நபி பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்றவுடன் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, குழந்தையா இருந்தாங்க, பொறுப்பேற்றாங்க, அதுக்கப்புறம் பருவேதை அடைகிறார்கள், தனித்து வாழ்கிறார்கள். அதை பற்றி இறைவன் திருமறை குரானிலே சூரா மரியமிலே 16 வசனங்களிலே சொல்லுகிறான். 16 வசனத்திலிருந்து பேசுகிறான், கித்தாபி மரியமே, மரியமே இந்த வேதத்திலே நீ நினைவு கூறு, இதின் தபதத் மின் அஹ்லிஹா மக்கானன் சர்த்தியா, அவர்கள் கிழக்கு திசையிலே ஒரு இடத்திலே அவர்கள் தனித்திருந்தார்கள், வத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபன், அந்த மக்களை விடுத்து தனக்கென்று ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஃபார்ஸ் அப்போதுதான் ஃபார்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸலலஹா பஷரன் சவியா, நம்முடைய ரூஹை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருக்கு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நாம் அனுப்பினோம், அவர் ஒரு மனிதரை போன்று அவருக்கு காட்சியளித்தார் என்று இறைவன் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர்கிறார். முதல்ல குழந்தையாக பிறக்கிறார்கள், பிறந்த பொழுது அவர்களுடைய தாயின் விஷயத்தை எடுத்து கூறுகிறான். அதை தொடர்ந்து அவர்களுடைய அந்த அவர்கள் வளர்கிற விஷயத்தை பற்றி, அவர்களுக்கு அரியாபுரத்தில் இறைவன் உணவு வழங்கியதை பற்றி, அவர்களுடைய நம்பிக்கையை பற்றி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்றதை பற்றி தெரிவிக்கிறான். அதை தொடர்ந்து அவர்கள் தனித்திருப்பதை, அவர்கள் ஒரு தனித்த இடத்தில் இருப்பதை, மற்ற மக்களிடத்திலிருந்து விலகி இருப்பதை, இறை பாதையிலே தன்னுடைய நேரத்தை கழிப்பதை பற்றி பேசுகிறார். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள்.
வந்து இறைவனுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு குழந்தையை தருகிறார்கள். அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமர்களுக்கு திருமணம் ஆகவில்லை, ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் இறைவன் தன்னுடைய கட்டளையின் மூலமாக குழந்தையை ஏற்படுத்துகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், இது காலத் வருகிறார் வானவர் வந்து சொல்லுகிறார், இது காலத்தின் மலாயக்கத்து வானவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இன்ன யா மரியம், மரியமே இன்னல்லாஹ் இஸ்தஃபாக்கி, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான், ஓ தஹீரிக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி, தஹரக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான், ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்தாரின் பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான், யா மரியம் உக்குனுத்திலி ரப்பிக்க வஸ்துதி ஒர்க்கை மாறாக்கையின், மரியமே உன்னுடைய இறைவனுக்காக நீ பணிந்து விடு, உன்னுடைய இறைவனுக்காக சஜ்தா செய், ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய் என்று அந்த வானவர் வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், யா மரியம், மரியமே இன்னல்லாஹ் யுபஷ்ஷிரிக்கு பி கலிமத்தி மின்ஹு இஸ்முஹு அல் மசீஹ் அல் மசீஹ் ஈஸபுனு மரியம், ஈஸபுனு மரியம் என்ற பெயருடைய தன்னிடமிருந்துள்ள கட்டளையை கொண்டு அல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொல்லுகிறான் என்று அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி சொல்லுகிறார்கள். திருமணமாகல, கன்னிப்பெண்ணாக இருக்கிறார்கள். அந்த சமயத்திலேயும் குழந்தையை கொண்ட ஒரு நற்செய்தியை தன்னுடைய கட்டளையின் மூலமாக குழந்தை பிறக்கும் என்கின்ற நற்செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தெரிவிக்கிறான். தெரிவித்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி என் நிறைவா, அண்ணா எக்கூனுலி வளதுன் வளம் எம்சஸ்னி பஷருன், என்னை எந்த ஆணும் தீண்டாத நிலையிலே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார். அப்போது இறைவன் தன்னுடைய அதிகாரத்தை சொல்லுகிறான், தன்னுடைய ஆற்றலை தெரிவிக்கிறான். கதாலிக்க அல்லாஹ் கதாலிக்க அல்லாஹு யக்குலுக்கும் ஆயிஷா இதா கலா அம்ரன் ஃபைன்னமா யக்குலுலஹு குன் ஃபைக்கும், அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் அதுக்கு ஆகு என்று சொல்வான், குன் என்று சொல்வான், ஃபயக்குன் அது ஆகிவிடும் என்று தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் தெரிவிக்கிறான். எப்பேற்பட்ட விஷயம் என்று பாருங்கள். திருமணமாகவில்லை, ஒரு சமுதாயத்தில் அவர் கன்னி பெண்ணாக வாழுகிறார்கள், தனித்து இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறான் இறைவன். தன்னுடைய கட்டளையின் மூலமாக குழந்தையை உருவாக்கப் போவதாக சொல்லுகிறான். அப்படி குழந்தை உருவாக்கப் போவதாக சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணுடைய மனம் எப்படி இருக்கும்? மக்களுடைய விமர்சன பார்வையெல்லாம் அவர்களுடைய கண் முன்னால் வந்து போகுமா இல்லையா? என்னடா இது, ஒரு திருமணம் ஆகாமலே குழந்தையை பெற்றெடுத்து விட்டாலே, ஈன்றெடுத்து விட்டாலே என்கின்ற ஒரு விமர்சன பார்வை அவர்களுடைய கண் முன்னால் வந்து போகுமா இல்லையா? அதுவெல்லாம் இல்லாமல் இறைவா என்னுடைய இந்த ஆணும் தீண்டாத நிலையில எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார்கள். இறைவன், நான் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும், என் ஆற்றலிலே சந்தேகம் கொள்ளாதே, என் ஆற்றல் அவ்வளவு பெரிய ஆற்றல் என்று தன்னுடைய ஆற்றல் பற்றிய தன்னுடைய அதிகாரம் பற்றி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிவிக்கிறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுதே மனிதனுடைய தோற்றத்துல வந்தாங்களே, அப்ப இவங்களுடைய கற்பொழுக்கத்தை பாருங்க. ஜிப்ரீல் வந்து மனித தோற்றத்துல வந்த உடனே, இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க, உன்னிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு ஆணுடைய தோற்றத்தில், ஒரு மனிதனுடைய தோற்றத்துல வந்த உடனே, ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறார்கள், தனித்திருக்கிறார்கள், அந்த சமயத்தில் ஒரு ஆணுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த உடனே மனிதன் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய கற்பொழுக்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறார்கள் என்று பாருங்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய கற்பொழுக்கத்திலே மேம்பட்டவராக இருக்கிறார்கள். அதனால தான் அவர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். அவர்களை அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வந்தவுடன் நான் உங்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு இறைவன் இந்த விஷயத்தை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தெரிவிக்கிறான். தன்னுடைய கட்டளையின் மூலமாக குழந்தையை உருவாக்கப் போவதாக சொல்லுகிறான். குழந்தையை உருவாக்குகிறான். நான் ஒரு ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்ற உடன் அவங்க என்ன ஆகிறாங்க, கருத்தரித்து விடுகிறார்கள். ஒரு தூரமான இடத்துக்கு அந்த பிரசவ வழியிலே துடித்து கொண்டு போறாங்க. துடித்து கொண்டு போய் ஒரு பேரித்த மர அடியிலே செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே ஒரு வழியிலே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துடிக்கிறார்கள். கடுமையான வழியின் பொழுது அவர்களுக்கு கீழே நீரூற்றை ஏற்படுத்துகிறான். அந்த நீரூற்றினால் நீருக்கு கீழ் நீருக்குள்ளே பிரசவம் நடப்பதினால் அந்த வழி குறைக்கப்படுகிறது. அவர்கள் பிரசவத்தின் மூலமாக ஒரு குழந்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈன்றெடுக்கிறார்கள். இறைவனுடைய கட்டளையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். பிறந்த உடனே எப்படி இருக்கும் நிலைமை சிந்திச்சு பாருங்க. சமுதாயம் எப்படி பார்க்கும்? திருமணம் ஆகலை, கன்னி பெண்ணாக இருக்கிறார்கள், சமுதாயத்தை விட்டு விலகி தனித்திருக்கிறார்கள், இறை வழிபாட்டிலே கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குழந்தையும் கையுமாக வந்து சமுதாயத்திற்கு கிட்டே நின்று நின்றால்
இவ்வளவு காலம் தனித்திருந்தவர்கள் விலகியிருந்தவர்கள் ஒரு குழந்தையோடு வந்து நின்றால், திருமணம் ஆகாமல் வந்து நின்றால், அந்த சமுதாயத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். அந்த பார்வை அவர்களின் மீது விழுந்தது. அவர்கள் கேட்டார்கள், யா மரியம், வரம்பு மீறிய ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாயே, ஒரு கெட்ட காரியத்தை செய்து விட்டாயே. யா உக்தஹாரும் மா கான அபூ கிம்ரா சூயின், உன்னுடைய தகப்பனார் கெட்ட மனிதரா இல்லையே, உன்னுடைய தகப்பனார் இம்ரான் நல்ல மனிதராக இருந்தாரே. ஒமாக்கான தும்மிக்கு பகையா, உன்னுடைய தாயாரும் கெட்ட பெண்ணாக, நடத்தை கெட்ட பெண்ணாக இல்லையே, நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று அந்த மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அந்த மக்கள் பேசுவதிலேயும் ஒரு நியாயம் இருந்தது. அவர்களுடைய அந்த மக்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் அது சரியானதை போன்று இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரியாத போது வெளிப்படையிலே அவர்கள் பார்க்கிற பொழுது, தனித்திருந்தார்கள், விலகியிருந்தார்கள், வருகின்ற பொழுது கையில் குழந்தையோடு வருகிறார்கள் என்றால், அந்த மக்களுடைய பார்வையிலே உண்மை தெரியாமல் இருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய பார்வையிலே அவர்கள் செய்கின்ற விமர்சனம் சரியாக இருக்கும். அதனால தான் இந்த நியாயமற்ற விமர்சனமாக இது இல்லை, அவர்களுடைய பார்வையிலே நியாயமான சரியான பார்வை விமர்சனமாக இருக்கிறது என்பதனால தான் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அந்த நேரத்திலே நிகழ்த்தி காட்டுகிறான். அந்த குழந்தையை இறைவன் பேச வைக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் குழந்தையை பாருங்கிறாங்க. அந்த மக்கள் கேட்கிறாங்க, கைஃபனு கல்லிமும் அன்கான ஃபில் மஹ்தி சபியா, தொட்டில்ல குழந்தையா இருக்கிற இடத்துல நாங்க எப்படி பேச முடியும் என்று கேட்கிறார்கள். அப்போதான் அவர் சொல்லுகிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே சொல்லுகிறார்கள், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானில் கிதாப், எனக்கு இறைவன் வேதத்தை விளங்கினான், ஒஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று தன்னுடைய விஷயத்தை பற்றி தெரிவிக்கிறார். அப்போ எப்படி உண்மைப்படுத்தப்படுறாங்கன்னு பாருங்க, எந்த அளவுக்கு மன உறுதிமிக்க பெண்ணாக இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய சோதனை, மிகப்பெரிய கற்புழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். ஒரு ஆண் வருகின்ற பொழுது கூட, ஆணுடைய தோற்றத்தில் வானவர் வருகின்ற பொழுது கூட, வானவர் வருகின்ற பொழுது கூட அவரை விட்டு பாதுகாவலுத்து இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு கற்பழுக்கம் உள்ள பெண்மணி இப்படி குழந்தையை ஈன்றெடுத்து வந்தவுடன் அந்த சிம்ம விமர்சனத்தை அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், சந்தித்த பொழுது எப்படி நெருக்கடிக்குள்ளாக இருக்கும், அதையெல்லாம் சகித்து கொண்டு நின்றார்கள் என்றால், இறைவன் சொன்ன அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நின்றார்கள் என்றால், இறைவன் அந்த குழந்தையை என்னுடைய கட்டளையின் மூலமாக உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் அதை அதற்கு வழிமொழிந்தார்கள் என்றால், அதற்கு காரணம் என்ன? இறை நம்பிக்கை. அல்லாஹுடைய சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள். தன் அல்லாஹுடைய இந்த விமர்சனம் வருகிற பொழுது, இதுவெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கிற சோதனை என்று அதை சகித்து கொண்டு இறைவனுடைய பாதையிலே நாம் இருக்கிறோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள். அந்த மக்கள் கொடுத்த சர்டிபிகேட்டை பாருங்க. இம்ரான் ஒரு நல்ல மனிதர், அவர் கெட்ட மனிதர் இல்லை. இம்ரானுடைய மனைவி, அவர்களும் நடத்தை கெட்ட பெண் இல்லை, அவர்களும் கற்பழுக்குள்ள பெண் என்று அந்த மக்களே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த இம்ரானுடைய மனைவியும் இம்ரானும் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழியிலே வந்த இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகப்பெரிய கற்பழுக்கம் உள்ளவர்களாகும், மிகப்பெரிய இறை வழிபாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவராகும். எவ்வளவு பெரிய விமர்சனத்தை செய்த மக்கள் செய்தாலும் அந்த விமர்சனத்தை சகித்துக் கொண்டே அல்லாஹ்விற்காக பொறுமை காக்கக்கூடியவர்களாகவும் அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்பேற்பட்ட சகிப்புத்தன்மையும் கருப்பொழுக்கமும், அந்த விமர்சனத்துக்கு அஞ்சாத நெஞ்சுறுதியும், ஈமானிய பலமும், இறைவன் நமக்கு இந்த விமர்சனத்தை எல்லாம் தூக்கி கலைந்தறிவான் என்கின்ற நம்பிக்கையும் தான் அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு இறைவனிடத்தை உயர்த்திவிட்டது. இறைவன் சொல்லுகிறானே, நம்பிக்கை கொண்டோருக்கு மிகப்பெரிய முன்மாதிரி யார் என்றால், ஒட்டுமொத்த நம்பிக்கை கொண்டோருக்கும், இவன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்மாதிரி யார் என்றால், ஓ மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மனைவியான மரியம், அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவர்கள் தன்னுடைய கருப்பை பேணிக் கொண்டார்கள். வனஃப்ரஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹை அவரிடத்திலே ஊதினோம். ஓ சத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா ஓ குத்துபிஹி, தன்னுடைய இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள், தன்னுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை உறுதிப்படுத்தி உண்மைப்படுத்தினார்கள். ஓ கானத் மினல் கானிதீன், அவர்கள் உறுதிமிக்க பெண்மணியாக இருந்தார்கள். மன வலிமைனா எவ்வளவு பெரிய மன வலிமை, சமுதாயமே எதிர்த்து நிற்கிறது, சமுதாயமே கேள்வி கேட்கிறது, கற்பொழுக்கத்தை கொச்சைப்படுத்துகிறது. அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய உறுதியிலே, தன்னுடைய ஈமானிய பலத்திலே, அல்லாஹுக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற பலத்திலே, மனப்பூரிப்பிலே, சந்தோஷத்திலே, ஈமானிய பலத்தோடு கழித்தார்களே, அப்பேற்பட்ட பெண்ணைத்தான் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் இறைவன் முன்னுதாரணமாக கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இவர்களை பற்றி தெரிவித்தார்கள். ஆண்களிலே நிறைய பேர் பரிபூர்ணமானவர்கள் இருக்கிறார்கள் ஈமானிலே, பெண்களிலே
ஆசியா பின் இம்ராத் ஃபிரோன், ஃபிரோனுடைய மனைவியான ஆசியா மற்றும் ஓ மரியமை பின் இம்ரான், இம்ரானுடைய மனைவியான மரியம், இம்ரானுடைய மகளான மரியமும் தான் ஈமானை பரிபூர்ணப்படுத்தியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியில இடம்பெறுகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைரு நிசாயஹா மரியம் பின் இம்ரான், பெண்களிலே மிகச்சிறந்தவர் யார் என்றால் இம்ரானுடைய மகளான மரியம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் புகாரி கிரந்தத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட மன உறுதிமிக்க பெண்மணியாக இந்த இம்ரான் பின் மரியம் பின் இம்ரான், இம்ரானுடைய மகளான மரியம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இருவருடைய வரலாறும், இம்ரானுடைய மனைவியுடைய வரலாறும், இம்ரானுடைய மகளான மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கிறது. அவர்களுடைய மன உறுதியையும் அவர்களுடைய ஈமானிய உறுதியையும் நமக்கு பாடமாகிறது. கற்புழுக்கத்திலே மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாட்டோடு பெண்கள் இருக்க வேண்டும், கற்புழுக்கத்தை பேணிக் கொள்வதிலே மிகப்பெரிய சூட்டிப்போடு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை தருகிறது. குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் நேர்வழிக்காக அந்த குழந்தை இரையச்சமுள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்பதற்காக, குழந்தையினுடைய ஒழுக்கத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த பிரார்த்தனையிலே நமக்கு உறுதி வேண்டும் என்கின்ற தகவலை நமக்கு சொல்லிக்காட்டுகிறது. இப்பேற்பட்ட படிப்பினைகளை எல்லாம் இந்த வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி இறைவன் மூமின்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கினானோ, அதே போல ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஃமின்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இறைவன் சொல்லுகிறான். ஆமனும் இம்ராத் ஃபிரௌன், ஒட்டுமொத்த ஈமான் கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகிறான். இது கால திரப்பி பணியில் அவர்கள் உன்னிடத்திலே அவர்கள் கூறினார்கள், இறைவா எனக்காக உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டு, ஃபில் ஜன்னா சுவனத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டு, வனஜினி மின் ஃபிரௌன வாமிலஹி, ஃபிரௌனிடத்திலிருந்தும் அவனுடைய ஆட்களிடமிருந்தும் என்னை காப்பாற்று, வனஜினி மின் கௌமில் ஆலிமீன் அநியாயக்கார சமுதாயத்திலிருந்தும் என்னை காப்பாற்று என்று மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக வளர்ந்தவர்கள், அரசியாக திகழ்ந்தவர்கள், ஈமான் கொண்டவுடன் அத்துணையும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த கொடுமைகளை தாங்கிக் கொண்டே, இறைவா இந்த உலகத்தில் எந்த சுகபோகங்களும் தேவையில்லை, எனக்கு மறுமையிலே சுவனத்தில் ஒரு வீடு இருந்தால் போதும் என்று கூறினார்களே, இத்தகைய ஈமானிய உறுதியையும் இறைவன் நமக்கான பாடமாக தெரிவிக்கின்றான். இந்த விஷயங்களை எல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பாடமாக ஏற்று திருமறை குரானிலே இறைவன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்று மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் அதன் மூலமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஈமானிய உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய நல்வாய்ப்பினை இறைவன் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் வேறொரு வரலாற்றோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.